ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் என்னோடய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விவசாயம் பார்க்குறவங்களுக்கான ஒரு கைடன்ஸாக பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போது இந்த அக்டோபர் மாதம் வந்து வடகிழக்கு பருவமழை வரப்போகுது. ஸோ அதுக்கான முன்னெச்சரிக்கை, நிறைய பேர் பயிரிட்டிருப்பாங்க, பயிரிட போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு என்னென்ன நம்ம பண்ணால் அந்த மழையிலேருந்து நம்ம பயிரை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த அக்டோபர் மாதம் வந்து முதல் வாரத்துலேயே வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம தோட்டக்கலை பயிர்னு சொல்லுவோம், மலைப்பருவத்தை நம்பி இருக்கக்கூடிய பயிர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நம்ம பாதுகாப்பு வழிமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, பல பயிர்களை வந்து அதிகமாக சேதம் ஆகக்கூடிய என்னதுன்னா வாழை வந்து அதிகமாக சேதமாகும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, வாழை மரத்தை வந்து அடிப்பகுதியில் சுற்றி மண் அணைக்கணும். அணைச்சிட்டு அதுக்கு சப்போர்ட்டாக வந்து கம்பு ஊனி முட்டு கொடுக்கணும். முட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாழை வந்து கம்பு கொண்டு சாயாது. அண்டு வந்து மரங்களை சுற்றி வந்து நல்லா வடிகால் வசதி வந்து கண்டிப்பாக அமைக்கணும். ஏன்னா தண்ணீர் தேங்காமல் இருந்தால் தான் வேரழுகள் நூல்லாம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, பல்லாண்டு பல மரங்களான மா, கொய்யா, எலுமிச்சை, வாழை இதெல்லாம் வந்து நம்ம பல வருஷமாக வந்து காய் பறிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய காஞ்ச இலை, காஞ்சி இருக்கக்கூடிய நோய் தாக்கிய இலைகளை, அதோட கிளைகளை வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஒரு கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணோம்னா அதுக்கு வந்து காற்று கொடுக்கும், அந்த வேருக்கு வந்து நல்லா காற்று போகும். அண்ட் வந்து சூரிய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி நம்ம செய்யணும். ஸோ அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய தோட்டத்தில் வந்து அறுவடை செஞ்சிடணும். செஞ்சிட்டோன்னா மரத்தில் இருக்க சுமம் வந்து குறைஞ்சிடும் அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வந்து தக்காளி, கத்தரி, வெங்காயம், மிளகாய் மற்றும் கொடி வகை காய்கறி பயிர்களுக்கு வேறு பகுதியில் மழை நீர் தேங்காமல் இருக்கிற மாதிரி நம்ம வடிகால் வசதி வந்து ஏற்படுத்திக்கணும். அண்டு ட்ரைக்ரோடர்மா விரிவி அண்டு சூடமனஸ் போன்ற பூஞ்சாங் ஊதியல் கட்டுப்பாட்டு மருந்துகள் வந்து தெளிக்கணும். பயிருக்கு தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மழை நீர் தேங்கிறதுனால வரக்கூடிய வேர்கள் மூலியெலாம் வராமல் இருக்கும். மெயினாக வந்து நம்ம தண்ணீர் வடிகால் வந்து கண்டிப்பாக அமைச்சாகணும். தண்ணீர் வந்து ஒரு 48 மணி நேரம் உங்களுக்கு வேறு கடியில் நின்றுன்னா வேறால் காற்று சுவாசிக்க முடியாமல் அது வந்து அழுகிரும். ஸோ நமக்கு வந்து அதை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அண்டு பசுமை குடில், நிழல் வலை குடிகள்லாம் அமைச்சிருக்கீங்கன்னா அதோட அடிப்பாகம் வந்து நல்ல நிலத்தோட பலமாக இணைப்பு கம்பிகளால் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறது வந்து ப்ளஸ் குடிலோட வாயுப்பகுதிங்கிறது நம்ம டோர் போட்டிருக்கோம்ல, அங்கே வந்து காற்று உள்ளே போகாமல் இருக்கிற அளவுக்கு மூடி வைக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ராபி பருவத்தில் வாழை, வெங்காயம், மிளகாய் போன்ற தோட்டக்கலைப் பயிர்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ஏற்கனவே பயிர்களெலாம் சாகுபடி செய்யக்காக போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பிரதமர் மந்திரியின் பயிர் காப்பு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்து பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒரு கைடன்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அண்டு கனமழை மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படும் சேதத்தை உதவி தோட்டக்கலை அலுவலர் ஆய்வு செய்து முதற்கட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அண்டு பின் வருவாய்த்துறையுடன் கூட்டாய்வு செய்து முழுமையாக அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா கனமழை பெஞ்சு உங்களோட பயிர் வந்து சேதமடைஞ்சிங்கன்னா அதுக்கான இன்சூரன்ஸ் பேமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம இதோட டீடைல்ஸ், இது பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வட்டார தோட்டக்கலைத் துறையினரை அணுகி பயனடையலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே முன்னெச்சரிக்கையாக வடிகால் அமைச்சுக்கோங்க. அண்டு ட்ரைக்கோட் எருமாதிரி ரெடி போடுங்க. அண்டு சூடமோனஸ் போட்டு வைங்க. போட்டு வச்சிங்கன்னா பேரழுகம் நோய் வராது. அண்டு வந்து தண்ணீர் வந்து 24 மணி நேரத்துக்கு மேலே நிற்காமல் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் மேபி ஒரு நாளுக்கு மேலே தண்ணி நிற்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ காலையில் மழை பெஞ்சிருக்குன்னா மேக்ஸிமம் ஈவினிங் தண்ணியை வந்து வடிகட்டுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் தேங்கி நின்றுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே அழுகி வம்பாக போயிடும்.
ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற அப்டேட் இருக்குது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.